தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு கூட்டம் கரூர் கொங்கு மண்டபத்தில் நடைபெற்றது. செயற்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் மன்மோகன் சிங் அவர்களின் தலைமையில் அமைந்துள்ள இரண்டாம் ஆட்சியில் எண்ணி பார்க்க இயலாத வகையில் ஊழல்கள் தினந்தோறும் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. ரூபாய் 1.76 லட்சம் கோடி ஊழல் நடந்த 2G அலைக்கற்றை விட 140 நிலக்கரி சுரங்கத்திற்கு உரிமம் கொடுத்ததில் ஊழல் போன்ற தீர்மானங்களும், இலங்கையில் சிங்கள அரசால் தமிழர்கள் கொல்லப்படுவதை கண்டித்தும், தமிழ் மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. செயற்குழுவில் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், முன்னாள் மாநில தலைவர்கள் கே என் லக்ஷ்மணன், சி பி ராதாகிருஷ்ணன், தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அரசாங்கம் சுடுகிறது என்று சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஓரளவு அவர்கள் முடி கட்டிவிட்டார்கள். மேலெழும்ப முடியாத அளவுக்கு அவர்கள் முடிவு கட்டிவிட்டார்கள். இப்போது அவருடைய பார்வை ஒருவேளை தமிழகத்தைச் சேர்ந்த தமிழரையும் கூட அழிப்பதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் மௌனியாக இருந்து சாட்சியாக இருக்குமோ என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை ராஜபக்சேக்கு வந்திருக்க முடியும். செயற்குழுவினுடைய முக்கியமான அம்சமாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அரசியல் தீர்மானத்தில் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அரசாங்கம் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த பின்பாக மிகப்பெரிய தோல்வியை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய முதல் 5 ஆண்டுகளில் அவர்கள் கண்ட தோல்வியை விட 2வது 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் கண்டிருக்கக்கூடிய தோல்வி மிகப்பெரிய தோல்வியாக நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேதனையை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. எல்லா துறைகளிலும் தோற்றுப்போனது மட்டுமல்லாமல் எல்லா துறையைச் சேர்ந்த அமைச்சர்களும் கூட ஊழலில் திளைக்கக்கூடிய அளவுக்கு ஊழல் நிறைந்த ஒரு கட்சியாக, திறனற்ற கட்சியாக, சாதனை படைக்காத ஒரு கட்சியாக மாறியிருக்கின்றது.